அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை கீரை பாத்தியும் குதிரையும் இந்த கவிதை பேழையோட மதிப்பீட்டு பகுதி தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே கீரை பாத்தியும் குதிரையும் இந்த கவிதை பார்த்திருக்கோம் மதிப்பீடு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மதிப்பீட்டில் முதலாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் யானை குதிரை மான் மாடு பரி என்பதன் பொருள் குதிரை நம்ம ஏற்கனவே கவிதை பார்க்கும்போதே பார்த்துருக்கோம் பரி என்பதன் பொருள் குதிரை பொருந்தாத ஓசை உடைய சொல் நான்கு சொற்கள் இருக்கு இதில் பொருந்தாத ஓசையுடைய சொல் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த சொற்கள் பார்க்கலாம் பாய்கையால் மேன்மையால் திரும்புகையில் அடிக்கையால் இதுல இந்த மூன்று சொற்களும் ஒரே மாதிரி ஓசை வருது பாய்கையால் மேன்மையால் அடிக்கையால் இந்த மூன்றும் ஒரே ஓசையுடைய சொற்கள் திரும்புகையில் இந்த சொல் தான் பொருந்தாத ஓசை வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்கீரை இதை பிரித்து எழுதும்போது வன்மை கூட்டல் கீரை வன்கீரை கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் கட்டி அடித்தல் அடுத்து சிறுவினா கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன கீரைப்பாத்தியும் குதிரையும் இரண்டும் எந்தெந்த காரணங்களால் ஒத்திருக்கின்றன அப்படின்னு எழுதணும் கீரை பாத்தியில் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர் குதிரையை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டுவர் கீரை மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்குவர் குதிரை எதிரிகளை மறித்து தாக்கும் கீரை பாத்திக்காக வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர் குதிரை கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் கீரை நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும் குதிரை போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும் இக்காரணங்களால் கீரைப்பாத்தியும் குதிரையும் ஒத்திருக்கின்றன அடுத்து இரண்டாவது சிந்தனை வினா அந்த கேள்விக்கான பதில் பார்க்கலாம் நீங்கள் எவற்றை குதிரையோடு ஒப்பிடுவீர்கள் கீரை பாத்தியை குதிரையோடு ஒப்பிட்ட மாதிரி வேறு எதை குதிரையோடு ஒப்பிடலாம் இது சிந்தனை வினா இதற்கான பதில் புத்தகத்தில் கிடையாது நம்ம சிந்திச்சு அதுக்கான விடை அளிக்கணும் குதிரையோடு எதையெல்லாம் ஒப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு இதுக்கான பதில் எழுதணும் உங்களுக்கு தோணுனதை நீங்கள் எழுதலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும் குதிரையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதை தோணுதோ அதை நீங்கள் ஒப்பிட்டு எழுதணும் இங்கே கொடுத்துருக்கிறது நான் காளையை குதிரையோடு ஒப்பிடுவேன் காலை குதிரையை போலவே வண்டி இழுக்கும் குதிரையை போலவே வேகமாக ஓடும் அதனால் காலையை குதிரையோடு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நீங்கள் சிந்திச்சு இந்த கேளுக்கான பதில் எழுதலாம் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு பகுதி அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி